நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது நரசுஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். வெல், ஒரு ஃப்ரெஷ் காஃபிக்கு அழகே அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ் சீசனில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க தான். அவங்க பர்சனாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க நடிக்கிற திறமை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க பிடிச்சிருக்கிற இடம், அதுவும் நம்பர் ஒன்ங்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னே சொல்லலாம். இது எல்லாத்த விட அவங்க நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும்போது என்னை ரொம்ப அமேஸ் பண்ண ஒரு விஷயம், அவங்க நம்பின ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பிடிச்ச அவங்களுடைய ப்ரொஃபஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போங்க, ஏன் போனாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது கரெக்டாக? பட் என்னமோ ஓகே, அவங்க நம்பினாங்க போனாங்கன்னு இருந்தது. பட் அதை விட ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம், இல்லை நான் திரும்ப ஆக்டிங்காக போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெட் கார்பெட் போட்டு அதே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு அப்படியே அலங்காமல் கொண்டு போய் அந்த ஹீரோயினை உட்கார வச்சுருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியும் சரி, அவங்களுடைய ரசிகர்களும் சரி. அப்படின்னா அந்த ஹீரோயின் வேலை செய்யும்போது, அவங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒர்க்கராக இருக்கும்போது, ஹீரோயினாக இருக்கும்போது, ஷூட் செய்யும்போது எவ்வளோ சின்சியரான ஒரு பர்சனாக இருந்திருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சிவப்பு கம்பளம் வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிது. இதை நிறைய வாட்டி நான் அவங்கக்கிட்டே பார்த்து வியந்து கேட்டிருக்கேன். இன்னைக்கு அதை அவங்களையே கூப்பிட்டு நேரில் கேட்டுடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி போல்ட் அண்ட் தி பியூட்டிஃபுல் நந்தரா. சோ ரயன், ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? குட், வெரி குட். ஹாப்பியா இருக்கீங்களா? ஆல்வேஸ் ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி. பட் ஈவன் மோர் ரீசன்ஸ் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பீக்கில் இருக்கும்போது விட்டுட்டு போக எப்படி ஒரு தைரியம் வந்தது? ஒருவேளை தெரியுமோ, நம்ம திரும்ப எப்போ வரதா இருந்தாலும் நமக்கு இப்படி ஒரு ரெட் கார்பெட் இன்வைட் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? பிரேக் எடுக்கும்போது நான் வந்து திரும்பி வருவேன் அப்படின்னு நான் நினைக்கல. ம், ஆப்வியஸ்லி, பிகாஸ் தி ரீசன் ஐ டுக் பிரேக் வாஸ் டு கெட் மேரிட், டு ஹாவ் அ ஃபேமிலி. பட் வென் தட் டிடன்ட் ஒர்க் அவுட், yeah, obviously I came back. So thirumba varumbo ippadipatta oru meaty roles kadaikum appdi nanichingala? Yen appdi solrena, Raja Rani ipo neenga come back panirukra padam, and adla title e unga mela dhaan irukku, Rani. Andha padathoda raniye neenga dhaan. Idu mudichodane appdiye sudu suda neenga pana porradhu vandha Anamika, again ungalaudaya பேர்லயே இருக்கிற ஒரு டைட்டில், so you are the main role. So இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான விஷயங்கள்லாம் கிடைக்கும் போது how do you feel? I only feel blessed. அது தவிர வேற என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் டேலண்ட், இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் லக், இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங் எல்ஸ். கடவுள் அவ்வளோதான். ஸோ கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கா? ரொம்ப நிறைய இருக்கு, ரொம்ப. ஓகே, ஸோ இப்போது கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு ஹீரோயினாக வரணும் அப்படின்னு நினச்ச உடனே, இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், தேங்க்யூ சொல்லணும், இதெல்லாம் எனக்கு இப்படி நடந்ததுக்கு அப்படின்னா யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எடுத்தோடனே பெரிய 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 ஸ்டார்ஸோட தான் நடிச்சீங்க இல்லையா? ஆமா. When we saw you like with சூப்பர் ஸ்டாரோட, யாரா இந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஹீரோயினா, எங்க தலைவரோட யாரா அது, அந்த மாதிரி நாங்க டென்ஷன் ஆகி பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா படங்களுமே யூ ஹேட் த பிக்கெஸ்ட் ஹீரோஸ் உங்க கூட நடிக்கிறதுக்கு. தி ஒன் அண்ட் ஒன்லி ரியல் ரீசன் வுட் பி மை ஃபர்ஸ்ட் டைரக்டர் இன் மலையாளம். அவர் தான் வந்து என்னை நடிக்கிறது கூட்டின்னு வந்ததும் அவர் தான். ஓகே. எனக்கு சுத்தமாக அப்போ ஐடியாவே கிடையாது, எனக்கு சினிமானா என்னன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, நான் ஒரு ஷூட்டிங் கூட பார்த்தது கிடையாது. ம், நான் வேணாம், நான் பண்ணல சார், என்னை விட்டுருங்க, எனக்கு சினிமானா பயம் அப்படின்லாம் சொன்னேன். பட் அவர் சொன்னார், இல்லை, யூ டேக் அ டிசிஷன், இஃப் யூ ஃபீல் ஈவன் 1% யூ வாண்ட் டு டூ இட், ப்ளீஸ் டூ இட் அப்படின்னாரு. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒன்று பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்வீட்டான டைரக்டர், அவர் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் தான் எடுப்பார். அதே மாதிரி அவரால் மட்டும் தான் நான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கேன்னா, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம். ஓகே, அதுக்கப்புறம் தான் படிப்படியாக எல்லாமே வந்தது. ஓ, ஃபர்ஸ்ட் டிரெக்டர் பற்றி பேசுனீங்க. இப்போ உங்களுடைய லேட்டஸ்ட் டிரெக்டர் ஒருத்தர் வந்துட்டு இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சூப்பராக ஓடிட்டுருக்கு, சச்ச ஒரு பெரிய
பொறுப்பு இருக்கு இந்த படம் ஓடுறதுக்கு நயன்தாராவோட தோள்கள்ல. ஏன்னா நயன்தாரா அவ்வளோ முக்கியமான ஒரு வேடமேற்று நடித்திருக்கேங்க இந்த படத்துல. பட் இந்த டிரெக்டர் வந்து ஒரு பயங்கரமான டார்ச்சர் டிரெக்டர் அப்படின்னு வந்துட்டு நான் கேள்விப்பட்டேனே. ஏன்னா நயன்தாரா வந்து இது வரைக்கும் இருந்த எந்த ஷூட்லயுமே அடங்கப்போ என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ டயர்டா போய் படுத்துறேன் இல்லையாமே. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டயர்டா ஏன்னா அவ்வளோ படுத்து வராமே உங்களுடைய டிரெக்டர். ஸோ அவரை பத்தி சொல்லுங்க, உங்க படத்தை பத்தி சொல்லுங்க. டார்ச்சர்னு சொல்லவே முடியாது. ஆல்வேஸ் பின் வெரி வெரி ஹாப்பி working with Atli. I've enjoyed each and every minute, each and every second of working with him. Actors are romba nalla paathupara avangalukku ena space kodukano nu avarku theriyum. Okay, so adanalae nammalku easy ah irukum work pannaradhukku, romba easy ah irukum. Indha tired ah irukkuradha pathi solradhu ena romba dedicated ah work pannuvana indha padathukku apram matha padam Atli pannumbodhu all the actors who are going to work with him will really have a very good time working with him. Okay, and Jay oda work panninga nu sonninga, Arya oda work pannadha nariya sollirukinga. So rendu handsome heroes oda romance pannadhu on screen vandu paaka engalukku ivlo ishtama irundhalum nadik evlo kashtama irundhadu rendu perume romba sweet. Arya enakku vandu he is a friend, so I know him for such a long time. ஸோ எங்களுக்குள்ள அந்த ஒரு இனிபிஷன்ஸோ இல்லை ஈஸினஸ் எப்பவுமே இருக்கும், இனிபிஷன்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ இட்ஸ் லைக் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் அந்த ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி அது ஜென்ரலாகவே அதில் இருக்கும், அது அப்படியே இருக்கும். அண்ட் ஜெய் மட்டும் தான் நான் வந்து பிஃபோர் ஐ டோன்ட் நோ ஹெம் பட் தென் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் ஹிம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆக்டர் ஹூ நோஸ் இஸ் கிராஃப்ட் வெரி வெல். ஏன்னோ அவர் ரொம்ப எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற விஷயங்கள் கூட ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவார், மற்றவங்களுக்கு சொல்லுவார், அதெல்லாம் பண்ணுவார். அண்ட் அவரோட ஸ்பேஸ் எப்படி அவர் எடுத்துக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அண்ட் ஹீ இஸ் வெரி சின்சியர் வித் ஹிஸ் ஒர்க். ஐ லைக் பீப்புள் ஹூ ஆர் வெரி ஆர்கனைஸ்ட், வெரி சின்சியர், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எல்லா யங் கேர்ள்ஸ் யங் ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஓகே நம்ம இது பண்ணணும், அப்புறம் இது ஒன்று பண்ணணும், இது பண்ணிட்டா போதும்ப்பா என்னோட இண்டஸ்ட்ரி லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும், நான் ஒரு ஹீரோயினாக கம்ப்ளீட்டடாக ஃபீல் பண்ணுவேன் அப்படியெல்லாம் ஏதாவது எஜெண்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கு இருந்ததா? என்ற பத்தி எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா நான் சொன்னல எனக்கு வந்து இது நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஃபஸ்ட் படம் பண்ணிட்டு முடிச்சலாம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது தான் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஐ திங்க் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே தான் வந்து ஃபாசில் சார் வந்து கூப்பிட்டாரு மோகன்லால் சார் படத்துக்கு. ஸோ திடீர்னு வந்து மோகன்லால் சார் படம் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அதுவும் ஃபாசில் சார் டிரெக்ஷனில். ஸோ நான் வந்து அப்படியா பண்ணணுமா அப்படின்னா இல்லை இல்லை இப்போ உடனே பண்ணணும். அவங்க என்னென்னா ஒரு ஹீரோயினை ஆல்ரெடி அவங்க வந்து காஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அது ஏதோ செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவங்க வந்து இப்போது நெக்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் வரணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு என்கிட்ட சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்கு, எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி காஸ்ட்யூம் அதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம், அது ஐ திங்க் இட் வில் ஃபிட் யூ, இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் டேலேருந்து ஷூட் வாங்கினா எனக்கு ஒன்றுமே சீரியஸாகவே ஒன்றும் புரியல எனக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த ஷூட்டிங்க்கு. அப்படி நடந்ததா மோகன்லால் சார் படம். அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது மோகன்லால் சார் இன்னொரு படம் பண்ணார், அந்த படம் பண்ணுங்க அப்படி அந்த மாதிரி வரிசை வரிசை அப்படியே எனக்கு டைம் கிடைக்கல யோசிக்கிறதுக்கு. யோசிச்சு நான் வந்து இது பண்ணமா இல்லை இந்த படம் பண்ணமா இல்லை பண்ணமா வேணவா என்ன பண்ண அந்த மாதிரி எனக்கு எதுக்குமே எனக்கு டைம் கிடைக்கல. ஓகே, அந்த மூணாவது படம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தமிழ்ல இருந்து வந்தது. ஓகே, மூணு படம் நடக்கிறதுக்குள்ளே தமிழ்ல இருந்து வந்தது. ஸோ அப்போ தான் நான் ஐயா பண்ணேன். ஐயா பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட் ஷெட்யூல் நாங்கள் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ரஜினி சார் கூட பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் நடிச்சிடணும் கேரியர் முடியறதுக்குள்ள, உலக நாயகனோட ஒரு படம் பண்ணிடணும், மணி சாரோட ஒரு படம் பண்ணிடணும், ஏ ஆர் ரஹ்மான் சாரோட இசையில பண்ணிடணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சோ, அதனால அப்படி ஒரு இதுவே இல்லையோ? அதான் எனக்கு நான் சொன்னல எனக்கு நான் ஒரு எஃபர்ட்டே எடுக்காம எனக்கு அதெல்லாம் எனக்கு அமைஞ்சது. அந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் எனக்கு வந்து இப்போ ரஜினி சார் கூட பண்ணுறது, மூணு படம் பண்ணியிருக்கேன் சார் கூட, அதே எனக்கு வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு. ஐ டோன்ட் திங்க் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். என்னோட லாட்லேயே வந்து யாரும் பண்ணதில்லைல்ல. ஸோ எனக்கு அது வந்து எனக்கு ஐ எம் ஆல்வேஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். என் லைஃப் வந்து ரொம்ப இட்ஸ் லைக் அ ரோலர் கோஸ்டர். ஸோ நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக திங்ஸ் நடக்கும் என் லைஃப்பில். ஸோ எனக்கு நிஜமாவே தெரியல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் இஃப் ஐ டோன்ட் பிளான். இது நடுவில் ஒரு விஷயமா நீங்கள் வந்துட்டு ரோலர் கோஸ்டர், லைஃப் இஸ் அ ரோலர் கோஸ்டர், உங்களுக்கு அப்படியே ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கு. பாப்பா ஏன் இவ்வளோ பிரச்சனை நயன்தாரா?
ஏய் ஷாப்பிங் போய் ஏய் நான் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிறேன் ஆரஞ்சு ஏய் நான் வந்து இந்த பிரச்சனை எடுத்துக்கிறேன் நான் அந்த பிரச்சனை எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுவீங்களா அது எப்படினா நீங்க ஷாப்பிங் பத்தி சொல்லுங்க ஷாப்பிங்னா நமக்கு பிடிச்சத நாம எடுப்போம்ல சரி இந்த பிரச்சனை நான் எடுத்துக்கிறேன் இந்த பிரச்சனை எடுத்து நான் அந்த மாதிரி எல்லாம் ஷாப்பிங் பண்ணவே தேவையில்ல எனக்கு ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க ஃப்ரீ டெலிவரியா ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க நான் ஒண்ணுமே பண்ணாம வீட்ல இருந்தாலே போதும் சும்மா இருப்பேன் என் பாட்டுக்கு நான் ஏதோ என் உலகத்துல இருப்பேன் நான் என் வீட்டுல இருக்கும்போது ஆப்வியஸ்லி என் ஃபேமிலி அப்படின்னு தான் இருப்பேன் ஸோ நான் தனி உலகத்துல இருப்பேன் நான் அப்போதான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க அப்படி அங்க அங்க பேசுனீங்க நீங்க அது பேசாதனால பிரச்சனை இது பேசினதுனால பிரச்சனை அப்புறம் ஒண்ணுமே பேசினாலும் பேசலனாலும் ஏதோ ஒன்று அது எனக்கு தெரிஞ்சு கான்ட்ரவர்சிஸு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து என் கூட அப்படியே ட்ராவல் ஆன விஷயம் ஸோ இப்பெல்லாம் அப்படியே விட்டேன் எப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இது ஓகேப்பா இது நம்மளோட நம்ம கூட வர ஒரு விஷயம் எப்படி நான் மேக்கப் பண்ண மாதிரி அப்புறம் எதுக்கு நான் வந்து அவ்வளோ டென்ஷன் எடுத்து தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹானஸ்டா இருக்கனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா எனக்கு முக்கவாசி அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் எனக்குன்னு ஒரு ஒரு திங்கிங் ஒன்று இருக்கும்ல அந்த திங்கிங் ப்ராபப்ளி அது டிஃப்ரெண்டாக இருக்கு நான் ஹானஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் எது பண்ணாலும் வெதர் இட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் ஒர்க் ஆர் எனி திங் இஃப் ஐம் டாக்கிங் டு யூ ரைட் நவ் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் வரும் எனக்கு எங்கேயாவது வந்து உங்களுடைய லைஃப்பில் இந்த ஸ்டார்டம் வந்து ரொம்ப பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தியிருக்கா ஐ வுடன்ட் சே இட் ஹஸ் எஃபெக்டட் இன் எனி வேஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் மை ஸ்டார்டம் ஐ ஹவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் த பிளேஸ் ஐ எம் இன் ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கிடையாது ஓகே ஸோ நான் என்றைக்குமே வந்து ஐயோ நான் வந்து ஹீரோயினாக இருக்கனால என்னை பற்றி இப்படி எழுதுறாங்க இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இவ்வளோ ஆளுங்க பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சதில்லை பேசுகிறாங்க ஹர்ட் ஆகும் அது வேறு விஷயம் பட் என்னோடய ஸ்டார்டம்னாலேயோ இல்லை என்னோடய பொசிஷன்னாலேயோ அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் வெரி பிளெஸ்ட் தட் ஐம் இன் திஸ் பொசிஷன் வேர் லாட் ஆஃப் பீப்புள் வுட் வாண்ட் டு பி இன் அண்ட் அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதும் கிடையாது கமிங் பேக் டு ராஜாராணி ஒவ்வொரு படமும் இல்லை ஒவ்வொரு கேரக்டருமே ஹிட் ஆகணும்னு நினச்சி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பாடுவாங்க பட் தேர்ஸ் அ வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் நீங்கள் நடிக்கிற படங்களில் வந்து இல்லை நடிக்கிற அந்த தருணமாக இருக்கலாம் அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை கேரக்டராக இருக்கலாம் உங்களை ஒரு பர்சனாலிட்டி உங்களோட நயன்தாராவை ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லை அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் ஒரு விஷயம் வந்து மாறி இருக்கும் அந்த மாதிரி ராஜாராணி உங்களை பர்சனல் லெவலில் நயன்தாராவை டச் பண்ணியிருக்கா இட் ஹஸ் டெஃபினெட்லி டச்ட் மீ அண்ட் வை Because like any other girl or any other person, you would definitely feel connected with the whole film. Okay. ஏனா இது இது வந்து ஒரு சும்மா ஒரு காமெடி படம் அப்படி கிடையாது. It is about relationships. இது வந்து சும்மா ஒரு காமெடி ஒரு சும்மா ஒரு ஹியூமர் அப்படி கிடையாது. There's a lot of emotion in the film. That is why I like Rajaraani a lot. Are you a very emotional person? I am. I'm very, very emotional. I'm an emotional fool. I'm not just one emotional person. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் நம்புறேன். நான் தர பெர்மிஷனோட I'm going to say she is an emotional fool. And I'm not very and I'm not very proud of saying that. I'm also not proud. I am எனக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரி வாக் பண்ண போல இருக்கு உங்களை. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க நயன்தாரா ரொம்ப போல்டாக பியூட்டிஃபுல்லாக ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பட் இப்போ கிடையாது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் ஸோ கம் பேக் ஆஃப்டர் அ பிரேக் இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா கோ பிரசன்ட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா கோ பிரசன்ட் பை மில்கி மிஸ்ட் பண்ணி வாவ் இட்ஸ் எ லாங் டைட்டில் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ் ஓகே ஸோ நயன்தாரா பிஃபோர் ஐ கோ ஆன் டு எனி திங் ஐ ஹாவ் சம்திங் நைஸ் டு டெல் யூ என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க ஓகே அவங்க வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்ங்கிற பாஸ்கரனில் ஒரு மாதிரி லாங் சல்வார் போடுவீங்க அந்த மாதிரி லாங் சல்வார் போட்டு அதே உங்களை மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கும் மேட்ச் பிங்க்னா ஃபுல் பிங்கில் வருவாங்க எல்லோனா ஃபுல் எல்லோவில் வருவாங்க அதனால என்னம்மா ஏமா லேட் அப்படின்னா மேம் ஏதோ சொல்ல வந்துச்சு ஓகே நீ நயன்தாராமே ட்ரெஸ் ஆகிட்டு வரவே லேட் ஆகிடுமே ஆனால் நயன்தாரா கரெக்டாக வந்துட்டாங்க டைமிங் அதுதான் ப்ளீஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுங்கள் கிளாஸுக்கு கரெக்டாக வர சொல்லுங்கள் ப்ளீஸ் அதை மட்டும் எனக்காக சொல்லுங்கள் ப்ளீஸ் கிளாஸுக்கு கொஞ்சம் கரெக்டாக வாங்க அதுதான் அவங்க இப்போலாம் நாங்கள் நயன்தாரா தான் ஹோல் கிளாஸே கூப்பிட்டதுனால நயன்தாரான்னு கூப்பிட்டோன்னே
அப்படின்னு சொல்லி ஒரே வெக்கம் உங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுவாங்க அவங்க உங்க பேர் சொல்லி கொடுத்தோன்னே பட் நயன்தாரா கிட்ட சொல்லிட்டேன் அவங்க மனசு கஷ்டப்படாம நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் அவங்க இல்லையா பரவாயில்லையா நான் ஐ கேன் கால் பரவாயில்ல கோஸ் யூ கேன் கால் ஓகே எமோஷனல் ஃபுல் சொன்னீங்க வாட் வாஸ் ஒன் திங் உங்களோட லைஃப்ல நீங்க ரொம்ப இமோஷனலா செஞ்சு ரொம்ப நம்பி செஞ்சு ரொம்ப வருத்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இதை நான் ரிக்ரெட் பண்ணுறேன் இதை நான் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு இருக்கே நான் உங்களோட எக்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஐ ஹாவ் நோ குவஸ்டின்ஸ் பட் அது இல்லாமல் ஏதாவது ஒன்று இது ரொம்ப ஒரு ரிக்ரெட்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் செஞ்சது அப்படின்னு ஏதாவது இருக்கா சி எனக்கு வந்து என்னோட லைஃப் வந்து இட்ஸ் வெரி இட்ஸ் நாட் அட் ஆல் காம்ப்ளிகேட்டட் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது வெளியில இருந்து பார்க்கான ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பட் அவ்வளோ இல்ல ஆக்சுவலி இல்ல சோ எனக்கு வந்து என் ஃபேமிலி விட்டா எனக்கு வர்க் இது தவிர எனக்கு வேற லைஃபே இல்ல ஆக்சுவலி அதுதான் நிஜம் இப்போ என்னோட லைஃப்ல நடந்த விஷயங்களோ எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆர்டினரியோ இல்லனா அன்பிலீவபிளா இருக்கிறதோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஏதோ ஏதோ ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் நடக்கக்கூடிய விஷயந்தான் அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ்க்கும் நடந்திருக்கு நார்மலாக இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது நம்மளுக்கு தெரியல இப்போ நாங்கள் எல்லோரும் எப்போவுமே ஃபோக்கஸில் இருக்கிறனால நாங்கள் வந்து வீட்டிலருந்து வெளியில் அப்படி கால் வச்சா அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதுவாங்க வீட்டுக்கு போனால் ஒரு ரிப்போர்ட் எழுதுவாங்க ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் போகலன்னா ஒரு ரிப்போர்ட் எழுதுவாங்க ஸோ அந்த அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது அது வந்து சில டைமில் என்ன ஆகுதுன்னா சில பேர் ஹூ ஆர் லைக் லக்கி இனஃப் அவங்க வந்து they don't get so much attention per avangaloda personal life la avlo attention avangalukku kedaikadhu but enna porthu varaikkum I think my personal life has been really blown way out of proportion தேவையில்லாமல் வந்து நான் அடுக்கொடுக்குமா என்னோடய வாழ்க்கை நான் எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போகிறேன் என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து நீங்கள் இது பண்ணால் தான் கரெக்டு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது நீங்கள் யார்கிட்டையும் கருத்தும் கேட்குறது இல்லை நான் யார்கிட்டையும் கருத்து கேட்குறதும் இல்லை நான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறதும் இல்லை ஏன்னா அது தேவையில்லைல்ல எல்லாருக்கும் தெரியும்ல உங்களுக்கு தெரியும்ல உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல அதே மாதிரி எல்லாருமே கிளியராக இருக்காங்க நான் அதே தான் பண்ணுறேன் அதில் நான் தப்பு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இப்படிதான் அது ஆனால் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேப்பரில் நீங்கள் எழுதி இது இப்படி அது அப்படியா அப்படி இப்படின்னு எல்லாம் எழுதினீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு பயந்துட்டு என்னால் வாழவும் முடியாது அதுதான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் அடுத்தவங்களுக்காக வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம் நமக்கு நமக்கே வாழ்றது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டும் கூட அது எல்லாரையும் ஹாப்பி பண்ணவும் முடியாது இல்லை பண்ண முடியாதுல்ல நமக்கு முகம் தெரியாதவங்கள ஆமாம் எப்பவுமே நயன்தாரா வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஆஃப் லேட் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறது என்ன நயன்தாராக்கு நான் வி வாண்ட் டு சீ யூ ஹாப்பிலி இன் லவ் அண்ட் வந்துட்டு ஹாப்பிலி கெட் மேரிட் and have loads of kids abhi mummy solli tholla pandrala okay and nayanthara ko adu pidikum appdine na kelvi pattiruken you like you really want to be in love endo oru ponnu maari dhaan nanu but ipo irukkira space la vande I don't think I'm ready for a relationship or I'm not ready to fall in love I know it doesn't happen with lots of planning adu It just happens. But na and the mindset illa neenga and the free mindset la irundha mattum dhaan you will fall in love. So okay. and the space illa na ipo. Ippa deka the only thing that I can see is only work because I've really missed my work when I was not doing it. So ippa deka enak adu mattum dhaan enak mind la irukken thavara adu thavara vera edhuvume kediyadhu. And I'm not saying that I do not want to fall in love ever again. Not like that. I don't want to get married. Not like that. I definitely want to get married. I definitely want to have kids because I love kids. And it'll happen. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா நான் வந்து இப்போ சொல்றீங்களே நான் வந்து அந்த மைண்ட் செட்ல இல்ல I'm not ready okay. பட் ஆனா நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆக்கிட்டீங்களோ உங்களை Not like that. When I say I'm not ready it means எனக்கு அந்த மைண்ட் செட்டில் அந்த ஸ்பேஸில் இல்லை நான் அதை பற்றி யோசிக்கலை அப்படின்னு அர்த்தம் பட் டசன்ட் மீன் இஃப் ஐ ஃபைண்ட் அ ரைட் பர்சன் ஐ வில் நாட் ஃபாலோ இன் லவ் இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கலை அவ்வளோதான் அந்த ஒரு ஒரு வால் இருக்குது உங்களை சுற்றி வெரி ஸ்வீட் அதெல்லாம் இருக்கு பட் அதையும் மீறி ஒரு பயத்தில் கட்டின ஒரு வாலாக கூட இருக்கலாம் சரியா அது நமக்கு தெரியாது வாட் நயன்தாரா இஸ் கான் த்ரூ அது நயனுக்கு மட்டும்தான் தெரியும் பட் தூரம் இருந்து ஒரு வெல்விஷரா ஐ வுட் லைக் டு சே அந்த ஓலை சீக்கிரம் எடுத்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் சார்மிங் எங்கேயோ மரத்துல ஏதாவது தொங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிற வழி தெரியாம மண்டையிலே போட்டு கூட்டிட்டு வந்துடுறோம் சீக்கிரம் ஸோ சீக்கிரமே அவர் வந்து
ஹாப்பியா ஃபுல்லா லவ்ல இருக்கும்போ ஐ வாண்ட் டு கெட் ஒன் எஸ்எம்எஸ் ஃப்ரம் நயன்தாரா சேயிங் டிடி ஐ அம் சோ ஹாப்பி இன் லவ் அப்படின்னு தட் இஸ் ஆல் ஐ அம் வாண்டிங் கிடைக்குமா ஹோப்ஃபுல்லி டெஃபினட்டா நடக்கும் நயன் ஹோப்ஃபுல்லி சொல்லாதீங்க டெஃபினட் டிடி சொல்லுங்க டெஃபினட்டா நடக்க போகுது ஓகே ஸோ இந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் ரொம்ப நிதானமா கம்போஸ்டா நயன் பேசிட்டாங்க ரொம்ப சீரியஸா வேற நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம் என்னால இதுக்கு மேல அப்படி பேச முடியாது பிளீஸ் ஸோ ஒரு ரேபிட் ஃபயர்லாம் உங்களுக்கு ஈஸி தான் ஏன்னா இந்த மாதிரி கேள்விக்கே ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ அழகாக ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் கொஞ்சம் பயந்து பின்னாடி ஓடணும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் வேணும் ஸோ நயன் ஐ திங்க் ஐம் கோன் டு டேக் அ பிரேக் பிரேக்கு அப்புறம் ஃபுல் ஜாலி ஜாலி ஹாப்பி ஹாப்பி க்வெஸ்சன்ஸ் தான் ஓகேவா ஓகே கொஞ்சம் லொல்லு க்வெஸ்சன்ஸும் இருக்கும் ஓகேவா ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃபிலாசபிக்கலான விஷயங்கள் நயன்தாராவோட இன்னொரு சைடு வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம்ல பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கம் பேக் டு தட் ஃபன் சைட் நினைக்கிறேன் ஸோ ஜாலியான க்வெஸ்சன்ஸோட நான் ரெடியாக இருக்கேன் யூ ஆல்சோ கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஓகேவா இது நரசஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பண்ணி Welcome back in the Narasu's Coffee with DD powered by Ungal Satya co-presented by Milky Mist Paneer. So, அடுத்து உங்களுக்கு அந்த full rapid fire questions. ஈஸியா கேளுங்க. ஈஸியாவா? அது ரொம்ப போரிங்கா இருக்குமே. நயன்க்கு எப்படி ஈஸியா கேக்குறது? நயன்க்கு அப்படியே டஃப்பா கேக்கணும். ஐயோ. So, first question. எந்த ஆக்டர் ஈவ் டீசிங்ல புடிச்சு கொடுப்பேன் அப்படினு நீங்க சொல்ற ஒரு ஆக்டர்? ஆரியா. ஆர்யா அவர்கள் எங்க இருந்தாலும் தூணிலே இருக்காரு துரும்பிலேயே இருக்காரு எல்லா ஹீரோயின்ஸோட பேட்லயும் ஆர்யா எப்படி ஆர்யா ஹவ் இட் இஸ் பாசிபிள் இப்ப மேட்ரிமோனி ஆட்ல வந்து நயன்தாராவை போடுறோம் ஓகே ஓகே மூணே மூணு வார்த்தை நயன்தாராவை பத்தி அப்படியே பார்த்து வா அப்படி சொல்லிட்டு மயங்கி விழுந்து எல்லாரும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவங்க தான் இந்த பெண் தான் நான் தேடிட்டு இருந்தேன் அந்த மாதிரி மூணு சிம்பிள் வேர்ட் நீங்க மூணா பிரிச்சு போடுவேனா என் பேர் மட்டும் போட்டுருங்க அதுவே போதுங்கறீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்களுக்கு என்ன தெரியும்ல சோ அந்த மிச்ச மூணு கேட்டகரியே வேணாப்பா வேணாம் என் பேரே போதும் பேர் சொல்லும் பிள்ளை அப்படி திமிரா சொல்ல இன்னும் கொஞ்சம் அடக்கமாக்கிக்கோவா சரி ஓகே அடக்கமாக்கிக்கலாம் the most daring thing you've ever done in your life I know, probably when I was shooting for Billa. And the stunt sequence, huh? Yeah, stunt sequence. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஓகே நீங்க ரொம்ப ஹானஸ்ட் எல்லாம் உண்மையான பதில் தான் சொல்றீங்க அதெல்லாம் ஓகே பட் ஏதாவது ஒரு கட்டத்துல அட போங்க இவங்க இதே கேள்வியை தான் சும்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு டென்ஷனே இல்ல கிடையாது போ அப்படின்னு லைட்டா ஒரு பொய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லை பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படி சொல்லியிருந்தா இது வரைக்கும் உங்க இன்டர்வியூல மீடியா கிட்ட சொன்ன ஒரு பொய் மீடியா கிட்ட என்னன்னா அதனாலதான் நான் யூஸ்வலா வந்து இன்டர்வியூஸ் நான் கொடுக்கறதே கிடையாது ஏன்னா அவங்க தேவையில்லாம ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வேற ரொம்ப உண்மையா வேற பதில் சொல்லுவேன்னா நான் போய் மாட்டிப்பேன் இப்ப மேடம் டு செட்ஸ் இருக்கு தெரியுமா லண்டன்ல உங்களை வந்துட்டு உங்களுடைய ஸ்டாச்சு வைக்க போறாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்கணும்னு நினைப்பீங்க என்ன மாதிரியான ஒரு ட்ரெஸ்ல இருக்கணும்னு நினைப்பீங்க போஸ்ட்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பவுமே வந்து கேர்ள்ஸ் வந்து எப்படி நின்றா அழகா இருக்கும் அப்படிதான் பட் ட்ரெஸ் டெஃபினெட்லி ஐ வுட் வாண்ட் டு பீ இன் அ சாரி சாரி பிகாஸ் வி ஆர் ஆல் இந்தியன்ஸ் நோ சரி ஓகே இது கூட பரவாயில்ல ஆனா நீங்க ஷூட்டிங்ல ஏதோ குட் மார்னிங் வித்தியாசமா ஒரு போஸ்ட்ல பண்ணுவீங்களாமே அது என்னது அது சொல்லுங்க இது யார் சொன்னது அட்லி சொன்னதா என்னோட செகண்ட் நீஸ் ஷி இஸ் ஜஸ்ட் ஷி இஸ் கோனா பி 2 இயர்ஸ் நவ சோ குட் நைட் சொல்ல சொன்னா வந்து அப்படின்னு கண்ணுவா எப்படி இன்னொரு சொல்லு என்னப்பா ஜர்க் விடுது கண்ணு அப்படி பிளிங்க் பண்ணி காட்டுவா ஸோ அது எனக்கு அது அது தெரியாதரமா எனக்கு அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அதுக்கப்புறம் ஷூட்டிங் ராஜராணி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அட்லி ஜார்ஜ் கேமராமேன் அவங்க எல்லாரும் இருப்பாங்க எல்லாருக்குமே வந்து என் கையில் ஏதாச்சும் இருந்தது இப்போ நான் ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாரும் குட் மார்னிங் லைக் குட் மார்னிங் அப்படின்னு தானே சொல்லுவோம் நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு ஓ வாவ் குட் மார்னிங் நான் சொன்னேன் ஏதோ மென்டல் நினச்சிப்பாங்க பட் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் அழகாக தான் இருக்குது அதை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு அது வேண்டாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கீங்க ஆரியா கிட்டே என்ன கேள்வி கேட்பீங்க நல்லா மாட்டி விடுற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க அவர் தனியாக அப்படி இருக்காரு அப்படின்னா இதுக்கு வந்து அவர் பதில் சொல்லியே ஆகணும் எந்த ஹீரோயின் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த ஹீரோயின் அவருக்கு வந்து நிஜமாவே லைக் இன் இன் இஸ் லைஃப் ஷீஸ் எல்லாருமே அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியும்ல உங்களுக்கு ஆரியா அவரை பத்தி யார் வந்து அவருக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்
அப்படின்னு இருக்கிறது. அது வந்து கேட்கணும், இது ரெண்டு கேள்வி இல்லை, ஒரே கேள்வியில் அப்படி கம்பைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி பண்ணுவானா, யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள பற்றி அப்படி டக்குன்னு அப்படியே எடுத்து விட்டுருவார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த டபுள் தம்ஸ்அப்பில் ஏதோ ஒன்று இருக்காமே, அது வந்து நீங்கள் சொன்னாலே நீங்கள் வந்து அப்படியே வாவ் அப்படின்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இதுவாயிருவீங்களாமே, அந்த டபுள் தம்ஸ்அப் அது எப்படி, அதை எப்படி கொஞ்சம் பண்ணி காட்டுங்க எனக்கு, நான் அதை முதல்ல பார்க்கட்டும். இல்லைங்க, நான் இந்த குட் மார்னிங் சொன்ன மாதிரி தான் அது எல்லாரும் என்ன மென்டல் நெஞ்சுக்க மாதிரி. நோ நோ, ப்ளீஸ் சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் அதோட இது கதை சொல்லிடுறேன். கதை சுருக்கம் இல்லைன்னா எல்லாரும் என்ன மென்டல் நெஞ்சுக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, இல்லை இல்லை, சத்தியமாக நினைக்க மாட்டேன். எங்கள் ராஜாராணி ஷூட்டிங்கில் வந்து ஒரு குட்டி ஒரு பேபி இருந்தது, ஒரு கேர்ள். அவள் வந்து நடிக்க வரும்போது அவளோட பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவரோட அவங்களோட அப்பா வந்து போய் வந்து சொல்லுவாங்க, இப்போ தூரத்துலேருந்து சொல்கிறாரு அப்படின்னா, பேபி சே திஸ் ஓகே, திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் சே அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு கேட்பா. ஸோ அவள் வந்து ஓகே அப்படின்னு காட்டுவான், அப்படியே காட்டுவான் அவர் காட்டுற மாதிரியே. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து அது அவ அவகிட்ட பேசி பேசி அவள் அப்படி பண்ணி பண்ணி நாங்களும் அந்த மாதிரி மென்டல் மாதிரி பண்ண, அவ பண்ணும்போது கியூட்டாக இருக்கும், ஏன்னா அது குழந்தை. நாங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்க ஒரு வாட்டி அது ஓகே முருகதாசர் வர அந்த ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம். இப்போ ஒரு சிச்சுவேஷன், ஒரு நாள் உங்கள் உங்களோட த்ரோட் வந்து பயங்கரமாக நீங்கள் அழுது அழுது சீண்டு அழுது அழுது த்ரோட்டே வரல. ஸோ வாய் திறந்தா ரேவதி மேம் மாதிரி வெறும் காற்று தான் வருது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களோட ட்ரீம் பாய் எங்கே ஊர் கிளம்ப போகிறார், அன்றைக்கி நீங்கள் லவ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன், பட் உங்களால் இப்போ லவ் சொல்ல முடியாது, ஏன்னா தொண்டை கெட்டு போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மொழி ஜோதிகா அவர்கள் எப்படி நடித்து காட்டுவாங்க, அந்த மாதிரி எப்படி உங்கள் லவ்வை நீங்கள் நடித்து அவருக்கு சொல்லுவீங்க? ரொம்ப யோசிச்சு கேள்வியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி எப்படி லவ் சொல்லுவீங்க? ஹக் பண்ண தெரிஞ்சது அது, ஹக் பண்ண தெரியாது இல்லை, பாய் சொல்லக்கூட ஹக் பண்ணலாம், ஃப்ரெண்டாக கூட ஹக் பண்ணலாம். தெரியல என்ன, இல்லை என் மூஞ்ச பார்த்து லவ் சொல்லுங்கன்னு சொல்கிறது ஒரு கர்ண கொடூரமான விஷயம் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் நயன்தாரா, பட் ப்ளீஸ் யூ ஆர் அன் ஆக்ட்ரஸ், ஒரு கழுதையை கொடுத்தாலும் நீங்கள் நடிக்கணும், அதுதான் ஒரு நல்ல நடிகை அழகு. இப்போ என்ன கழுதுன்னு சொல்றேன்னு என்ன சிரிப்பு பார்த்தீங்கன்னா அப்புறம் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்காக சிரிக்கல, என் நிலைமை யோசிச்சு சிரிச்சேனா. எப்படி கண்ணாலே எப்படி லவ் சொல்லுவீங்க? கண்ணால எல்லாம் சொல்ல முடியாது, முடியாதா? சரி, இப்படி ஆக்ஷனால, ஆக்ஷன் இல்லையா லவ் அப்படி என்ன என்ன நல்லா அடி வாங்கி விடுறது இப்படி கிடையாது. ஓ, இப்படி பண்ணி ஐ லவ் யூ அப்படி, அது ஒரு ஸ்லோ மோஷன்ல அழகா ஒரு பெண்மை ததும்ப வெக்கப்பட்டு அப்படி சொல்லுங்க. நான் அதை பார்க்க ஆசைப்படுறோம் நாங்க. ஏன் உங்களை பார்த்து வெக்கப்பட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. சரி, என்னை பார்த்து துக்கப்பட்டு சொல்லுங்க, அது கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் வரும், பயங்கரமா வருதே லவ். பட் இது ஒரு அளவுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு இல்ல, புரியுங்க. அப்படி இது புரியலன்னா அப்படி ஒரு ஆலயம் தேவையில்ல, நான் சொல்லிட்டேன் ஓகே. அப்படி ஒரு மண்டமாக்கானே நமக்கு தேவை கிடையாது. அடுத்ததாக அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது நிறைய எக்ஸ்க்ளூசிவான உங்களுடைய புகைப்படங்களை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயத்த நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இப்போ கிடையாது, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஸோ கம் பேக் ஆஃப்டர் அ பிரேக். இது நர்சு காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா, கோ ப்ரெசன்ட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக், இது நரசூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா, கோ பிரசன்ட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். சோ போட்டோஸ் பார்க்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி. 5 போட்டோஸ் இருக்கு. முதல்ல எது நீங்க எடுக்க போறீங்க? காட்டுங்க, லெட்ஸ் see. விஷா பாப்பா, இந்த போட்டோ ஆக்சுவலி நாங்க வந்து நாங்கள் முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலி தெரியாது. பட் தெர் வாஸ் சம் கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வி ஸ்டாப் டாக்கிங் டு ஈச் அதர். பட் ஆஃப்டர் லாங் லாங் டைம் ஐ மெட்டர் அட் த ஃபிலிம் ஃபேர் பார்ட்டி, வி ஸ்போக் டு ஈச் அதர். யார் முதல்ல பேசினா?
ஆக்சுவலி த்ரிஷா தான் பேசினாங்க. அப்படியா? சோ ஸ்வீட். ஐ ஷட் கிவ் இட் டு ஹர். ஜெனரலா நாங்க எங்கேயாச்சும் பார்த்தோம் அப்படின்னா கூட நாங்க பேசிக்க மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். பட் அவங்க தான் வந்து பேசினாங்க. பேசினோடனே அவ்வளோதான், அதுக்கு மேலே என்ன முடியும்? ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர் ஃபார் டூயிங் தேட், பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு கம் அப் டு சம்வன் அண்ட் டு டாக் டு தெம் வென் தேவ் ஹேட் அ வெரி Whatever position I am in right now, the major credit goes to Billa. And I should thank Vishnu for that. More than anything, to work with Ajit sir for the first time. In the photo paakumbodhu, it refreshes a lot of memories about Billa, because we had such a wonderful time working for that film. Naanga work pannumbodhu, work pandra maariye irukadhu. ஆனால் நிறைய ஒர்க் நடக்கும், எக்கச்சக்கமாக ஒர்க் நடக்கும். அப்ராட் போய் ஷூட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும், ஷெட்யூல் எல்லாமே இருக்கும். பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தேட், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இட் வாஸ் ஒர்க்கிங் இன் தட் ஃபில்ம். அஜித் சார் மாதிரி ஒரு 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 பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ரொம்ப ரேராக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ரேராக இருப்பாங்க. அவர் ரொம்ப ஆனஸ்டாக இருப்பார். அவர் ஹில் பி ஹிம்செல்ஃப். அவர் வந்து எந்த மாஸ்க்கும் வச்சுக்க மாட்டார். And I really like him for how he is. He really takes care of his family. Avar avaroda cast and crew ah irukkatum ellarey romba care eduthu paathupaar avaru. Adanal dhaan thala thala dhaan. Definitely, no doubt about it. Adutathu. Yes, one of my very very close friends. In the photo naanga vandu yaadini mooni engalukku or beat song un irundhathu appo eduthathu. எனக்கு தெரிஞ்சு என்னோட கரியர்லேயே வந்து நீங்கள் பிக் பண்ணி ரெண்டு படம் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா யாடினி மோனி. ஒரு ஹோம்லி இது அப்படின்னா யாடினி மோனி தான். எல்லாருமே எனக்கு இன்றைக்கும் வந்து டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஹோம்லி கேரக்டர் அப்படின்னா எனக்கு ரெஃபரன்ஸ் அது தான் கொடுப்பாங்க. எனக்கு டைரக்டர் ஜவஹர், கேமராமேன் சித்தார்த், தனுஷ், நான், நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக அப்படியே ஒரு ஃபேமிலி இருந்து நம்ம வந்து ஷூட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், ஃபேமிலி கூட நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. So this is one of the very very special moments. Next. Oh. It's a Telugu film, Shri Ramaraj. Na Sita va panna padam. Indha padam vandu enakku oru mega periya turning point in life appdin sollam. Ena na padame pannada andha time la எனக்கு பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு படம் இது மட்டும் தான் இருந்தது அந்த டைமில். இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் இருந்தது. அண்ட் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த படத்துக்காக, டெடிக்கேட்டடாக இருந்திருக்கேன், ரொம்ப விரதம்லாம் எடுத்திருக்கேன். ஹவ் கான் அவுட் ஆஃப் மை வே டு டூ திஸ் ரோல். ஸோ அந்த டைமில் சுத்தமாக நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான்வெஜிடேரியனாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் கூட அங்கேருந்து சாப்பிட மாட்டேன். என் ஹோட்டலில் இருந்து சாப்பிட மாட்டேன். டிவி பார்க்க மாட்டேன். ஃபிலிம்ஸ் பார்க்க மாட்டேன். சோ ஆமா, அந்த மாதிரி நிறைய எனக்கு என்னன்னு கூட ஞாபகம் இல்ல. அந்த மாதிரி நிறைய இருந்தது. நீங்க விரதம் அந்த மாதிரி ஒரு வனவாசத்துக்கு போன மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் இந்த படம் நான் சைன் பண்ற டைம்ல வந்து நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணாங்க. அவங்க எப்படி பண்ண முடியும், அவங்க எப்படி எலிஜிபிளா இருக்காங்க சீதாவோட ரோல் பண்றதுக்கு அப்படின்னு. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டர் கிட்ட நீங்க அதை கேட்கவே முடியாது. அன் ஆக்டர் இஸ் அன் ஆக்டர். நீங்க வில்லன் ரோல் கூட கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க. வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா எந்த ஹீரோயின்ஸுமே வந்து இந்த அம்மன் வேஷம்லாம் பண்ணியிருக்கிற எத்தனையோ நம்மளோட ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கிளாமரஸாகவும் பண்ணுவாங்க, ஹோம்லியாகவும் பண்ணுவாங்க, அம்மன் வேஷமும் போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்போ எந்த ஹீரோயின்ஸும் வந்து பண்ணியிருக்க முடியாது. சீதாவோட ரோல் பண்ணுறதுக்கு யாருமே எலிஜிபிள் கிடையாது. பட் அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப டச்சான ஒரு விஷயம் என்னன்னா என்னோட ப்ரொடியூசர்ஸ், என்னோட டைரக்டர், என்னோட ஹீரோ அவங்க அது காதுக்கே வாங்கிக்கல. Because they believed in me so much. எனக்கு அதோட சந்தோஷம் எனக்கு வந்து எப்போ இருந்ததுன்னா அதுக்கு வந்து எனக்கு நிறைய அவார்ட்ஸ் வந்தது, எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் வந்தது. ஸோ அதெல்லாம் அதில் அப்படியே வைப் அவுட் ஆச்சு. ஐ திங்க் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு உங்களோட அந்த ஒரு ஒரு ஹானஸ்டான ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, ஐ திங்க் தட் பேட் ஆஃப் நினைக்கிறேன். அதுதான் உங்களுடைய அவார்ட்ஸாக உங்களுக்கு திரும்ப வந்திருக்கு. லாஸ்ட் ஒன். ஓ,
this is again very very special for me. எப்ப போட்டோகிராஃபர் ஆனீங்க நயன்தாரா? இது அப்படி கிடையாது. இந்த போட்டோ வந்து என்னோட தெலுங்கு படம் கிருஷ்ண மந்தே ஜெகத்குருல இருந்து எடுத்தது. நான் ஃபர்ஸ்ட் கேமராக்கு நான் திருப்பி வந்து நான் நடிக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்ததே இதுதான். எவ்வளோ சந்தோஷமா இருந்ததா திரும்ப நடிக்கும் போது? இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து எனக்கு டோட்டலாக பிளாங்காக இருந்தது. எனக்கு பயம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நர்வஸாக இருந்தீங்களானா இல்லையா, ஹாப்பினஸ் இருந்தது த்ரூ அவுட், பட் எங்கேயோ ஒரு மாதிரி பிளாங்காக இருந்தது. ஏன்னா நம்ம திருப்பி நடிப்போமா நடிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு இதில் இருக்கும்போதே வந்து திருப்பி நம்ம அந்த ப்ரொஃபஷனில் வரும்போதோ இல்லை கேமரா முன்னாடி வந்து நிற்கும்போது the whole feeling itself is like completely different. அது ஒரு ஆக்டருக்கு மட்டும்தான் புரியும். கேமரா முன்னாடி நிற்கிறது என்ன அப்படின்னு இருக்கிறது வந்து அங்கே ரொம்ப ரொம்ப டிவைனாக பார்க்குற ஒரு விஷயம் அது. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷார்ட் தட் வி டுக். அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் selecting these pictures. All these are like very very special moments in my life, so thank you for refreshing my memories. And in the special moments yen kudukrona so many good things irukku nayanthara ungala sutti adha innoru vaati nyabagapaduthalam chellama ungalku kada, so all good things will come to you. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Narasu's Coffee with DD, powered by Ungal Sathya, co-presented by Milky Mist Paneer. But kadaisiya avanga kitta oru question. Narukna naale naale kelviga. Have you ever done this before? Tuck tuck na yes no solunga. Ennikaadhu oru pay padatha thaniya okkaandhu fulla paathirukkeengala? Bayangaramana pay padam? Yes. Yes. Naan nariya pay padam paapen. ஆனால் எனக்கு பயமாக இருக்கும். தனியாக உட்காந்து பார்ப்பீங்க? தனி நான் நிறைய படம் நான் தனியாக தான் உட்காந்து பார்ப்பேன். அப்போ தனியாக பயம் வராதா? பயம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இருக்கும், நான் காலையில் தான் பார்ப்பேன். ஓ பயப்படு. ஓகே, ஸ்கை டைவிங், பஞ்சி ஜம்பிங் இதெல்லாம் எங்கேயா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸ்கை டைவிங் பண்ணதில்ல, பஞ்சி ஜம்பிங் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, பட் ஐ நெவர் காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ரெண்டு மூணு வாட்டி எனக்கு ஆக்சுவலி நான் போகணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் டைமில் தான் நடந்தது. ஸோ அது ஏதோ நடக்கல, அது பண்ணணும். எப்பயாவது உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் குக் பண்ணியிருக்கீங்களா? I always cook for my family. அப்படியா? நல்லா குக் பண்ணுவீங்களா? நல்லாவே குக். அப்போ என்ன சிக்னேச்சர் டிஷ் நயன்தாரானா இது ஸ்பெஷலாக பண்ணுவாங்க? என் நீஸ்க்கு வந்து நான் சிக்கன் கறி பண்ணால் பிடிக்கும். என் அண்ணாக்கு வந்து நான் தஸ் அ சிக்கன் கீமா பராட்டா தட் யூ டு, இட்ஸ் லைக் அ முகலாய் டிஷ். அது என் அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும், என் அண்ணாக்கும் நீஸ்க்கும் ரெண்டு எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஒரு க்யூட்டான ஒரு பையனுக்கு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணதில்லை. பண்ணதே இல்லை, ஆனால் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஓ, நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கே. ஓகே, நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியிலேருந்து கிளம்பி போகும்போது ஐ வாண்ட் நயன்தாராக்கு வந்து ஃபுல் அண்ட் லவ் மட்டும்தான் இருக்கணும், அந்த அன்பு மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்குங்கிறதுக்காக ஐம் கோனா எண்ட் அப் வித் திஸ். ஸோ லெட்ஸ் சீ உங்களுடைய ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. நயன்தாரா நீங்களா? நான் உங்களோட பெரிய ஃபேன், உங்களுக்காக கோவில் கட்டுறதை பற்றி தான் இப்போது பிளான் போட்டுருக்கேன். இது நான் ராஜாராயன் ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்கள் வந்து நஸ்ரியாக்கு ஈக்குவல் ஆகிட்டீங்க. நீங்கள் என்னென்னா வயசாக வயசாக அழகாகிட்டே போகிறீங்க. நீங்கள் அடுத்து நஸ்ரியா தங்கச்சி இருந்தால் அவங்களும் ஈக்குவல் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தே இல்லை. ரியலி பியூட்டிஃபுல் ஏஞ்சல், கிரேட் பாய். ராஜாராணி போஸ்டரில் பார்த்தேன், அதில் எனக்கு பார்த்ததுமே எனக்கு ரொம்ப கோவம். அதில் வந்து ஆர்யா வந்து காலையிலேயே பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. இதனால் ஆர்யா மேலே செம்ம காண்டில் இருக்கிறேன். நயன்தாராவுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஆர்யா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இதனால நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹலோ நயன்தாரா, ஹாய். ஐ கீப் வாட்சிங் ஆல் ஆஃப் யுவர் மூவிஸ். சான்ஸை எல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கீங்க. இது என் ஒய்ஃபை வச்சுட்டே நான் சொல்லிட்டுருக்கேன். ஐ லவ் நயன்தாரா. உங்கள் படம் சந்திரமுகி பார்த்ததுலேருந்து நான் ஒரு உங்களோட பெரிய ஃபேன். நயன், நீங்கள் வந்து நடிக்காமல் போகும்போது ஐயோ நாங்கள் தான் பதறி போயிட்டோம். திருப்பி நீங்கள் வந்து கலக்குங்க, கோலிவுடே கலக்குங்க. வேற எந்த ஹீரோயின்ஸ்னால் மறுபடியும் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ மறுபடியும் பெருசாக ரீச் ஆகிருக்க முடியாது. நீங்கள் நான் மட்டும்தான் மறுபடியும் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ குயிக்காக இவ்வளோ படங்கள் மறுபடியும் நீங்கள் அடுத்து புக்காக இருக்கீங்க. I'm so happy that you're coming back into the industry, and I think you have like the most perfect body in the Tamil industry as of now. Adi sirikki ponne naaki irukku paiya onna paatha pinna therichu putta Nayan, we love you. So sweet, so cute la. தெரிஞ்சு எனக்கு ரொம்ப நல்லா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். Yeah, like so much of love was I'm so touched. I'm really, really touched. And,
இவங்க எல்லாரனால தான் நாங்க எல்லாம் வந்து இருக்கிறோம் அண்ட் அவங்க எல்லாரும் வந்து எங்க படம் பார்க்கணும் எங்களை பார்க்கணும் எங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எங்களுக்கு எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கிற எந்த அவார்டோடையும் பெரிய அவார்ட்ஸ் அதுதான் So thank you so much. such a wonderful interview with such a warm person. Inike na panirken anik I'm very happy. Na therinjikkada oru vishayam avanga avlo alagana oru personum kuda ivlo sincere ana oru lover a irundha ungalku definitely the best man enga da around the corner engiyum irukanga. Koodi sikkirume avanga vara poranga adukapra ungala oru thanga tattla vechi thaanga poranga. And you're going to have a very, very, very happy life, Nayanthara. Thank you so much. Ide joy oda ipo the pado hit a irukku super odi irukku love love irukku but ungala romba naarku munnadiye edhirpaathom naanga appo unga kitta kudukkanum unga kaiyile kudukkanum appdinu naanga oru oru gift vandu with full of love senji vechirundhom but ana romba maadhangal kalichu adu ready a I think it's more than 6 months ஆயிட்டிருக்கு அப்படியே எங்களால உங்களை பார்க்கவும் முடியல கொடுக்கவும் முடியல பட் இன்னைக்கு இந்த காஃபி வித் டிடியில உங்களுக்கு நான் அதை கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் சோ ஸ்வீட் thank you so much நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the good things will come to you did you enjoy it I definitely did நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுறதோட ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் எனக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுத்ததுக்கு எனக்கு இவ்வளோ நல்ல நல்ல ஏவிஸ் காமிச்சிங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அண்ட் ரியலி ரியலி டச்ட் அண்ட் ஸோ ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி என்னோடய அட்டகாசமான எபிசோடில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை உங்கள் சத்யா கோ பிரசன்ட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர்